எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொரோனா வைரஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபைசர் கம்பெனி கண்டுபிடிச்ச வேக்சின், அந்த வேக்சினை சுற்றி இருக்க கேள்விகள், அதாவது அந்த வேக்சினில் என்ன இருக்குது, அந்த வேக்சின் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கான விடைகளை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் அதை சுற்றி இருக்க கான்ஸ்பிரசி தியரி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த வேக்சினை ஆர்என்ஏ மாடிஃபை பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் இது தான். இது வரைக்கும் உங்களுக்கு போடப்பட்ட வேக்சினாக இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சினாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேருந்தும் மாறுபட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைப்பில் இந்த உலகத்தில் இந்த வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க. யூஸ்வலாக ஒரு வேக்சினில் ஒரு வைரஸோட ப்ரோட்டீன் எடுத்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் அதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டிசீஸ்லேருந்து ஈஸியாக க்யூர் ஆகிறதுக்கு வழி செய்யும். ஆனால் இந்த தடவை கொரோனா வைரஸில் இருக்க ஒரு ப்ரோட்டீனை எடுத்து அந்த ப்ரோட்டீனை எப்படிலாம் மேனுஃபேக்சர் பண்ணலான்ற இன்ஃபர்மேஷனை ஆர்என்ஏல ஸ்டோர் பண்ணி அந்த ஆர்என்ஏவை வேக்சின் மூலமா நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை படித்து அந்த ப்ரோட்டீனை மேனுஃபேக்சர் பண்ணோம். அதை பார்த்துட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் அதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி தான் க்யூர் பண்ண முடியும்னு இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதுதான் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இதோட லாங் டேர்ம் இம்பாக்ட் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஃபைசர் தங்களோட டேட்டா படி 90% சக்ஸஸ் ரேட் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த 90% சக்ஸஸ் ரேட்டுக்கு பின்னாடி இருக்க நம்பர்ஸ் என்ன, அதாவது இந்த உலகத்தில் 44,000 பேர் இந்த வேக்சின் டெஸ்ட்டுக்காக முன் வந்திருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி வேக்சின் டெஸ்ட் பண்ணும்போது 50% ஆஃப் த மக்களுக்கு ஒரிஜினல் வேக்சின் கொடுப்பாங்க, மீதி 50% ஆஃப் த மக்களுக்கு டம்மி வேக்சின் தான் கொடுப்பாங்க, அதாவது ஒரு விட்டமின் வாட்டரோ, சுகர் வாட்டரோ, இல்லை சால்ட் வாட்டரோ அந்த மாதிரி. ஆனால் எந்த பேஷண்ட்டுக்குமே யாருக்கு ஒரிஜினல் கொடுத்தாங்க, யாருக்கு டூப்ளிகேட் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியாது. இப்போ அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்க டேட்டா 44,000 பேரில் வெறும் 94 பேருக்கு தான் கொரோனா வைரஸ் இம்பாக்ட் ஆயிருக்கு. அதுலேயும் வெறும் 8 பேருக்கு தான் ஒரிஜினல் வேக்சின் கொடுத்தவங்க, மீதி 86 பேர் டம்மி வேக்சின் கொடுத்தவங்க தான். அந்த 8 பேருக்கும் ஃபர்ஸ்ட் டோசேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் 3 weeks கழித்து செகண்ட் டோசேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் 7 days எடுத்த ஸ்டாட்ஸ் தான் இது. பொதுவாக ஒரு மெடிசனோட எஃபெக்டை இமீடியட்டாக பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆனால் லாங் டேர்மில் வெயிட் பண்ணி பார்த்தா தான் அதோட ரியல் எஃபெக்ட் என்னன்றது தெரியும் அப்படின்றத இங்கே இருக்க நிறைய டாக்டர்ஸோட கன்சர்னாக இருக்குது. இதெல்லாம் மீறி ஹியூமன் கன்சம்ஷனுக்கு இந்த வேக்சினை அப்ரூவ் பண்ணாலும் இதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வேக்சினை -70°C, அதாவது சவுத் போலில் வின்டர் சீசனில் என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ அந்த டெம்பரேச்சரில் வச்சு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா. ஒன்ஸ் இதை எல்லா இடத்துக்கும் டெலிவர் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 5 days 2-8°C வச்சு இந்த வேக்சினை எல்லாருக்கும் கொடுத்தாகணுமா. சப்போஸ் அந்த 5 days கொடுக்கல அப்படின்னா இந்த வேக்சின் அதுக்கப்புறம் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். உலகத்தில் இருக்க நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயே இன்னும் இந்த மாதிரி ஃப்ரீசர் ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் கிடையாது. யூஎஸில் ஒரு சில இடத்துல இப்போ தான் இந்த ஃப்ரீசரை ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரீசரோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம். ஸோ இந்தியா மாதிரி ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில், அதுவும் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க கண்ட்ரீஸில் எப்படி இந்த வேக்சினை கொண்டு போய் டெலிவர் பண்ணுவாங்கன்றது ஒரு பிக் குவஷ்சன் மார்க். அதுக்கு தான் ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்தியாவில் மீசில் வேக்சினை அதுக்கு தேவையான டெம்பரேச்சரில் வச்சு இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நம்மளால் டெலிவர் பண்ண முடியல. சப்போஸ் அப்படி டெலிவர் பண்ணால் 3 வயசுக்கு கம்மியான குழந்தைகளோட உயிரை நம்மளால் நிறைய காப்பாற்ற முடியும், ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சரி, சப்போஸ் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வாங்கிட்டா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் வேக்சின் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஃபைசர் கம்பெனி 2021 1.3 billion வேக்சினை மேனுஃபேக்சர் பண்ணுறதா கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 80% ஆஃப் த வேக்சினை US, UK, யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், கனடா இவங்களே ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ நம்மளுக்கெல்லாம் வேக்சின் வரணும்னா கண்டிப்பாக 2022 இல்லை 2023 கூட ஆகலாங்க. கடைசியாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபைசர் கம்பெனியோட CEO ஆகஸ்ட் மாதமே தாங்கிட்டு இருக்கிறதுல ஒரு 60% ஆஃப் த ஷேரை நவம்பர் மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் விற்கிறதா அப்ரூவல் வாங்கியிருந்தார். அவர் எந்த தேதிக்காக அப்ரூவல் வாங்கியிருந்தாரோ அன்னைக்கு தான் இந்த வேக்சினை பற்றின இன்ஃபர்மேஷன் வெளிவந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் வெளிவந்தோடனே ஃபைசர் கம்பெனியோட ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 10-15% இன்க்ரீஸ் ஆச்சுங்க. என்னடா இது, பாசிட்டிவாக எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லைங்க, இருக்கு. சப்போஸ் ஃபைசர் கம்பெனி இந்த வேக்சினுக்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா இட் இஸ் ஷுர் இந்த கொரோனா வைரஸ்க்கு நம்மளால் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும்னு. ஸோ அதையே பேஸ் பண்ணி இன்னும் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வேக்சினை கண்டுபிடிக்க முடியும். நாமளும் அந்த நம்பிக்கையோடையே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.